யோசித்து பார்த்திங்கன்னா தெரியும், திடீர்னு ஒரு எண்ணம் வரும், ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளே நம்ம என்டையர் பாடி அண்ட் மைண்டுக்குள்ளே வந்து அந்த கவலையும் பயமும் அப்படியே ஊடுருவிடும், நம்ம நடுங்க ஆரம்பிச்சிருவோம், ஒன்றுமே புரியாது. ஸோ அப்படி இருந்து ஒரு நாள் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டேன். நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இது என்ன நடக்குதோ நடக்கட்டும், நான் இன்றைக்கி வந்து இது போகிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் எழுந்துக்க மாட்டேன், நான் யாருக்கிட்டேயும் பேச மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். இப்போ கண்ணை மூடி நான் முழுமையான தியானத்தில் தான் நான் இருக்க போகிறேன். ஸோ அது எண்ணங்கள் என்ன தான் நடக்குது, இந்த கவலை எங்கேருந்து தான் வருது, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வந்து நான் உட்கார்ந்துட்டேன். ஸோ அப்படி உட்காரும்போது, கண்ணை மூடிக்கிட்டு உட்காரும்போது இந்த எண்ணங்கள் நாலாபுரத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். கவலை, கவலைக்கான காரணம் என்ன அப்படின்றத அந்த சிந்தனைகள் அதெல்லாம் வந்து ஊடுருவிக்கிட்டே இருக்கும். எதையுமே நான் வந்து எந்த எண்ணங்களுக்கும் நான் சக்தி கொடுக்காமல் அதை அமைதியை நான் கவனிச்சிக்கிட்டே இருக்கேன். அந்த கவனிக்கும் போதும் வந்து இந்த பயமும் கவலையும் அந்த எண்ணங்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். இருந்தாலும் அதில் நான் மனசை செலுத்தாமல் அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அதை நான் கவனிச்சிக்கிட்டே இருக்கேன். ஸோ சில சமயங்களில் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் அந்த எண்ணம் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டேன், அதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தேன். திரும்பவும் நான் வந்து என்னை வந்து பழைய நிலைமைக்கு கூப்பிட்டுட்டு வருவேன், நீ அங்கே போயிட்டடா, அங்கே போகாத, வந்துடு அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த சென்டர் ஆஃப் த பாயிண்டில் நான் அப்படியே இருந்துட்டு நான் அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் அதை கவனிச்சிக்கிட்டே இருக்கேன். ஸோ எண்ணங்கள், அந்த வேதனை, வலி அப்படியே வந்து பாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, நான் வந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆகிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணங்கள் கம்மியாகுது, ஒரு அமைதி ஏற்படுது, ஒரு ஆனந்தம் ஏற்படுது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு முழுமையான அமைதி, எண்ணங்கள் எதுவுமே இல்லை, ஒரு பரிபூர்ண அமைதி, ஒரு கவலை பயம் எல்லாம் போயிட்டு ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. ஸோ அப்போ வந்து அந்த மகிழ்ச்சியான அந்த சூழ்நிலையை நான் அனுபவித்தேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் நான் தியானத்திலே இருந்தேன், அதுக்கப்புறம் நான் கண்ணு திறந்தேன். ஸோ இதோட சொர்க்கம் மாதிரி இருந்தது, இதோட எண்ணங்கள் எதுவுமே கிடையாது, அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அது ஒரு பரிபூர்ண ஒரு அமைதி, ஒரு பரிபூர்ண மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ இது வந்து எப்படிப்பட்ட மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டால், எதுவுமே செய்யாமல் ஏற்படும் மகிழ்ச்சி. அதாவது எப்படின்னா, நம்ம ஒரு படத்துக்கு போகிறோம், ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, இல்லை யார்கிட்டயாவது பேசுகிறோம், ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, இல்லை ஏதாவது சாப்பிட்றோம், மகிழ்ச்சி ஏற்படுது. ஸோ அதுக்கெலாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்று பண்ணுறோம், அதுக்கான ரிவார்டாக ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிது. பட் இப்போ வந்து நான் பண்ணது என்னென்னா, நான் எதுவுமே பண்ணலை, நான் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன், அந்த எண்ணங்கள் கவனித்தேன். ஸோ அந்த எண்ணங்கள் அப்படியே போக விட்டுட்டேன். ஸோ அப்போது ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. இது வந்து இதுதான் வந்து ஒரு உண்மையான மகிழ்ச்சி. இது மகிழ்ச்சி வந்து வெளியிலேருந்து வரல, எனக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணங்கள், அந்த வருத்தங்கள் நீங்கி எனக்குள்ளே ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி. ஸோ அதுதான் வந்து ஒரு உண்மையான மகிழ்ச்சி. ஸோ அதுதான் வந்து ஒரு கடவுள்கிட்டேருந்து வர அந்த உண்மையான மகிழ்ச்சி. அதுதான் வந்து இந்த பிரபஞ்சம் கிட்டேருந்து நமக்குள்ளே வர ஒரு உண்மையான மகிழ்ச்சி, சக்தி. இப்படி நான் பண்ணி அது வந்து எனக்கு ஒரு தீர்வாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் வந்து எனக்கு அந்த ஒரு இனம் புரியாத பயம், இனம் புரியாத கவலை ஏற்படும்போது, நான் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுவேன், அது எனக்கு கொஞ்சம் சக்தியை கொடுக்கும். ஸோ அப்படியே நான் வந்து என்னோடய வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இப்படி நான் பண்ணேன், எனக்கு இப்படி தீர்வு கிடைச்சிது. உங்களுக்கு இப்படி நடக்கும்போது நீங்கள் எப்படி என்ன பண்ணுவீங்க, எப்படி இதுலேருந்து வெளில வருவீங்க அப்படின்ற உங்கள் எண்ணங்கள் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அது வந்து பலருக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஸோ இவ்வளவு நேரம் இதை கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.